ஓகே நண்பா, ஜாப் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கள அவங்களுக்கான ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் பத்தி பார்ப்போம். ஆப் பேர் பாத்தீங்கன்னா அன்அகாடமி. இவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரீ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க ஃப்ரீயா படிக்க போறீங்கன்னா எல்லாமே லிமிட்டடா தான் கவர் பண்ணுவாங்க. அதே பே பண்ணி படிக்க போறீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ், அன்லிமிட்டட் டெஸ்ட், அன்லிமிட்டட் நோட்ஸ், ரெகுலர் டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தை முன்னிட்டு ஒரு புதிய ஆஃபர் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் 1 இயருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 2 மந்த்ஸ்க்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோடான HUNT10ங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா December 6ஆம் தேதியிலிருந்து குரூப் 4க்கான பேட்ச் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனை தொடர்ந்து ப்ரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எவரி சாட்டர்டே அப்புறம் சண்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் 10 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ப்ளஸ் பார்த்திங்கனா ஃப்ரீயாக அன்அகாடமியில் படிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா தமிழக அரசின் TNPSC துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது, தேர்வு கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 24/12/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்களை மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து தான் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக வேலைவாய்ப்பு தான். என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா எழுத்தர், உதவுபவர், காவலர். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஆண்களை மட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. எழுத்தருக்கு பார்த்தீங்கன்னா 50 காலி பணியிடம், உதவுபவருக்கு 49, காவலருக்கு 43 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எழுத்தருக்கு பிஎஸ்சியில் அறிவியல் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம், உதவுபவருக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் விண்ணப்பிக்கலாம், காவலருக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தா விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா பட்டியல் எழுத்தருக்கு 2410 ரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அலவன்ஸாக 4049 ரூபா தராங்க. உதவுபவருக்கும் காவலருக்கும் பார்த்தீங்கன்னா 2359 ரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அலவன்ஸாக 4049 ரூபா தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அனைத்து போஸ்டிங்க்குமே ஓசி பிரிவினருக்கு 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும், எம்பிசி பிசி பிசிஎம்க்கு 18 வயதுலேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவுக்கு பார்த்தீங்கன்னா 37 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஸோ நீங்கள் டேரெக்டாக மதுரையில் இருக்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், ஸோ அங்கே டேரெக்டாக சென்று இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி அதெல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சி அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி, செல்ஃப் அட்டஸ்டன்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் உங்கள் சைனை போட்டு இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்ரஸ் மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், அண்ணா நகர், மதுரை. ஸோ இந்த அட்ரஸ்க்கு பதிவு அஞ்சல் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.